சார், நான்காவது செய்தியாக சென்னை விமான நிலையத்தில் ஒரு கிஃப்ட் ஷாப் ஒன்று வந்து வச்சுருக்காங்க. இந்த பரிசு பொருட்கள்லாம் விற்கக்கூடிய ஒரு கடை. அந்த கடையை வந்து யாரோடதுன்னு பார்த்திங்கன்னா சபீர் அலி என்பவர் தான் அதை நடத்தி கொண்டு வராரு. இந்த கடையில் வெளியே பார்க்கும்போது அது கிஃப்ட் ஷாப்பாக அப்படி தெரியுது, ஆனால் உள்ளே நடந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா பலே கேடு வேலைலாம் சொல்லலாம். ஏன்னா வெளிநாட்டிலிருந்து கடத்தி வர தங்கத்தை எல்லாம் இவங்க தான் என்ன சொல்கிறது, அதை இவங்க தான் அதை நடத்துகிறதே அப்படின்னு சொல்லி பல கிலோ கணக்கில் தங்கங்களை வந்து இவங்க கையாண்டுருக்காங்க. அதில் சொல்லப்போனால் கடந்த 2 மாதத்தில் அந்த சபீர் அலியின் கடையிலிருந்து 167 கோடி மதிப்புள்ள சுமார் 267 கிலோ தங்க கட்டிகள், அந்த தங்கங்களாம் வந்து கைமாறி இருக்கிறதா செய்தி வந்திருக்கு சார். இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சென்னை விமான நிலையம் என்பது தங்க கடத்தலோடு ஒரு ஹப்பாக மாறிக்கொண்டு வருகிறது. அதாவது குறிப்பாக சொல்லப்போனோம் என்றால் சிங்கப்பூர், மலேசியா இந்த நாடுகளிலிருந்து தங்க கடத்தல் செய்யக்கூடிய ஒரு பெரிய கோல்டு ஸ்மக்லிங் ஹப் சென்னை மாநிலம். இதுக்கு முன்பு நடந்த ஒரு தங்க கடத்தல்லாம் எப்படின்னா, அது புது புது மெத்தடாலஜி கண்டுபிடிச்சிட்டே வராங்க. அதில் நீங்கள் சொன்னது ஒன்று. இதுக்கு முன்னாடி இந்த பழைய மெத்தட் என்னென்னா, இங்கேருந்து இப்போ நீங்கள் காமராஜ் நீங்கள் வரீங்களா மலேசியா போய் 2 வாரம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரினா சரி, அங்கே நீங்கள் என்ன பண்ணால் இங்கேருந்து போக வர ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ எடுத்து கொடுத்துருவான். அங்கே மலேசியாவில் போய் தங்கிறதுக்கு 2 வாரம் தங்கிறதுக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஃப்ரீ, சுற்றி பார்க்குறதெல்லாம் ஃப்ரீ. அப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பார் 2 வாரம். என்ன ட்ரைனிங்னா, வெளிப்படையாக கொஞ்சம் தங்கம் எடுத்துகிட்டு போகலாம், அது வந்து லீகலாக அனௌன்ஸ் பண்ணி சூட் கேஸில் கொஞ்சம் தங்கம் அதே அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகே. அப்புறம் ரகசியமாக கொஞ்சம் தங்கம், அதெல்லாம் பல மெத்தட் இருக்கும். தங்கத்தை உள்ளே பெல்ட்டாக கட்டி ஒரு பெல்ட்டு இதுக்குள்ளே நடுவில் தங்கம் இருக்கும், அந்த மாதிரி பெல்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறையா டெக்னிக் நமக்கு தெரியாது, அந்த ஃபீல்டில் தான் அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க. அப்புறம் தங்கத்தை முழுங்கிய உள்ளே இருக்கும் வயிற்றுக்குள்ளே, இந்த மாதிரிலாம் நிறைய மெத்தட்டாக மாற்றி டேப்லெட்டாக மாற்றுறது, பவுடராக மாற்றுறது, இந்த மாதிரி என்னென்னமோ மெத்தடு இதெல்லாம் பண்ணி சூட் கேஸில் வந்து உள்ளுக்குள்ள ரகசிய அறை இருக்கும், அது வந்து அந்த ஸ்கேனர் கருவிக்கு தெரியாத மாதிரி அதுக்கு ஒரு தடுப்பு வச்சு அதுக்குள்ளார வச்சு இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணோம், அங்கே ஏர்போர்ட்லேருந்து வெளில வந்தோடனே அங்கே யாரோ ஒருத்தரவங்ககிட்ட வாங்கி போயிடுவாங்க, நீங்கள் வந்துடலாம். இந்த மாதிரி இந்த எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபா அல்லது 50,000 ரூபா. எப்படி ஒரு 2 வாரம் டூர் போன மாதிரி ஆச்சு, வந்து இங்கே பண்ணோம்னா காசு காசாச்சு. சப்போஸ் போலீஸ் உங்களை பிடிக்க வரான், அந்த மாதிரி தான் தெரிஞ்சால் முன்கூட்டியே எப்படி உங்களை காப்பாற்றுறது எல்லாமே செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் முழுக்க செஞ்சு கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கள் என்று சொன்னால், இதெல்லாம் செய்யக்கூடிய ஆள்லாம் பெரும்பாலும் வந்து கிட்டத்தட்ட 99.9% எல்லாமே முஸ்லீம்கள். இப்படி வந்து காலங்காலமாக தங்க கடத்தல் சென்னை விமான நிலையத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் வந்து பாரிமனை, பெரியமேடு, திருவள்ளிக்கேணி, சேப்பாக் இங்கே உள்ள இந்த ஏரியாவில் உள்ள முஸ்லீம்கள் பல பேர் அடிக்கடி மலேசியாவுக்கு போயிட்டு வருவாங்க, சிங்கப்பூர் போயிட்டு வருவாங்க, டூரிஸ்ட் விசாவில் 5 நாள் போயிட்டு வருவாங்க. இதுதான் தொழில். வருஷத்துக்கு 4 முறை போயிட்டு இருந்தானா அவனுக்கு வந்து 1 வருஷ செலவுக்கான காசு கிடச்சிரும், உடம்பு நோகாமல் வேலை. இப்போ இது புது டெக்னிக். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க இந்த பேர் என்ன சபீர் அலி, அவர் கிஃப்ட் ஷாப்பில் வந்து 9 பேரை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 9 பேருக்கு என்ன வேலைன்னா, இப்போ வந்து விமான நிலையத்துலேருந்து வரும் கடத்தல் தங்கம் வரும், வரது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உள்ளே வரும்போதே என்ன பண்ணுவான்னா, ஹேண்ட் லக்கேஜில் வச்சுருப்பான் அந்த கடத்தல் தங்கத்தை, ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க, அது எப்படியோ ஒரு வகையில் வந்திருக்கும். அவன் வந்து எடுத்துகிட்டு வருவான், வந்துட்டு இவனுடைய அந்த சபீர் அலி ஆட்கள் உள்ளே போவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஐடி கார்டு இருக்கும். ஓகே. ஏன்னா அங்கே விமான நிலையத்துக்குள்ளே ஸ்டால் இருக்கு இல்லையா, அதனால் உள்ளே எங்கே வேணால் போக முடியும் உங்களை. இந்த மாதிரி ஐடி கார்டு இருக்க ஆளை வந்து பொதுவாக விசாரணை பண்ணி செக்அப்லாம் பண்ண மாட்டாங்க, அது ஒரு வசதி தானே. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆள்கிட்ட போயிட்டு இவனார் வந்திருக்கான்னு தெரியும், இந்த ஃப்ளைட்டில் இன்னார் வந்திருக்காங்க, அவங்க கூட்டிகிட்டு நேராக டாய்லெட் போயிடுவாங்க. டாய்லெட் போயிட்டு அந்த தங்கத்தை தன்னுடைய ஆசன வாய்க்குள்ள மறைச்சிட்டு இவன் வெளில வந்துடுவோம். வந்துட்டு கிஃப்ட் ஷாப்புக்குள்ளே போயிட்டாருன்னா அப்புறமா ஒன்று யார் கேட்க போகிறது இல்லையா, அது பிறகு தங்கம் யாருக்கு போகணுமோ போய் சேர்ந்துடும். இப்படி ஒரு தங்க கடத்தில் ஒரு புதிய டெக்னிக்கை கண்டுபிடித்து இப்படி பல கோடிக்கணக்கான ரூபாய் தங்கத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். நான் முதலே சொன்னபடி இந்த மாதிரி பண்ணக்கூடிய எல்லாமே வந்து முஸ்லீம்கள் தான். உடனே வந்து மதத்தின் ரீதியாக துன்புறுத்துக்கிறேன், அவங்கள வந்து என்ன சொல்கிறது பிராண்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. உண்மை அதுதான்.
உங்களுக்கு குருவி குருவின்னு ஒருத்தர் இருப்பாங்க, நம்ம விஜய் ஒரு படத்தை நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லை, குருவி உங்களுக்கு நீங்கள் இப்போ யாரோ சிங்கப்பூரில் யாராக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 லட்சம் அங்கே கொடுக்கணும், அல்ல மலேசியாவிலேருந்து ஒருத்தர் இங்கே 10 லட்சம் அனுப்பணும், பேங்க்கில் கட்டி அனுப்பலாம், முறைப்படி வரக்கூடிய பணம், பேங்க் மூலமாக போகாமல் ஏதோ திருட்டு பணம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இப்போ இங்கே ஒரு அரசியல்வாதி வந்து ஏதோ பணம் கள்ளத்தனமாக பணம் ₹1 கோடி சேர்த்துருக்காரு, அந்த பணத்தை சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ ஒரு இடத்துல போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும் வச்சுக்கலாமே, எப்படி பண்ண முடியும்? இந்த பேங்க்கில் பணம் அந்த கணக்கு கேட்பான், எப்படி 1 கோடி வந்தது? அப்போ எவ்வளவு தொகையாக இருந்தாலும் சேப்பாக்கில் பல குருவிகள் இருக்கிறார்கள், ராயப்பேட்டால் இருக்கிறார்கள், பெரிய மேட்டில் இருக்காங்க, அந்த குருவிகள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இத்தனை தொகை வந்து நான் வந்து இந்த ஊரில் உள்ள இந்த ஊரில் எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எவ்வளோப்பா, 10 லட்சமா 50 லட்சமா இங்கே கொடுத்துருங்க, அதுக்கு ஒரு கமிஷன் உண்டு, டிடி கமிஷன் மாதிரி குருவி கமிஷன், கமிஷனை சேர்த்து கொடுத்துடணும், ஒரு டைம் கொடுப்போம் 3 நாள் 4 நாள், அங்கே வந்து அந்த பணம் போயிடும். அது எப்படி போகணும் உங்களுக்கு தெரியாது நமக்கு தெரியாது, பரம ரகசியம் அது, எப்படியோ போயிடும். அங்கே சொல்லக்கூடிய நபருடைய அட்ரஸுக்கு சொன்ன தேதியில் அந்த பணம் போய் சேரும். அப்போ பேங்கை போல ஒரு பேரலல் சிஸ்டம், இல்லீகல் சிஸ்டம், ஃபினான்சியல் சிஸ்டம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சர்வதேச அளவில். அதற்கான ஏஜென்ட் தான் இந்த குருவியும் செல்ல பேர் வச்சு கூப்பிட்றாங்க. அதே பாருங்கள் இந்த இதுகிட்ட போய் பாருங்கள், பாரிமலில் பர்மா பஜார்னு இருக்கும், அந்த பி ஸ்டேஷன் ஒட்டுன மாதிரி குட்டி குட்டி கடை இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா டியூட்டி பெய்டு இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் அப்படின்னு மேலே போர்டு போட்டிருப்பான், சின்னதாக போர்டு, அதாவது வரி கட்டப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு போர்டு இருக்கும். ஆனால் கடத்தல் செய்யப்பட்ட பொருட்கள் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும், அது ரைட்டிங்கில் எப்படி வர முடியாது இல்லையா? எல்லா ஃபாரின் சரக்கு எல்லாமே கிடைக்கும், அது சென்ட்டு தனியாக ஒரு கடையில் இருக்கும், எலக்ட்ரானிக் சிஸ்டம் தனியாக ஒரு கடையில் இருக்கணும், குட்டி 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 கடையாக இருக்கும், அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே முஸ்லீம் தான். அப்போ ஆல் டைப்ஸ் ஆஃப் இல்லீகல் ஸ்மக்லிங் அண்டு தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே இப்படிப்பட்ட ஆட்கள். இப்போ நீங்கள் இந்த தங்க கடத்தல் பற்றி சொன்ன இல்லையா, இன்னும் 2 சம்பவம் சொல்கிறேன், நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும், தனியாக இது ஒரு இண்டிவிஜுவல் இன்சிடென்ட் பார்த்தா புரியாது. தமிழகத்தை பொறுத்தவரை பல இடங்களில் வந்து முஸ்லீம்கள் வந்து சத்தம் போடாமல் வந்து மதம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். எந்த கம்யூனிட்டி அதிகம் மதம் மாற்றிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு, புலிவரம் தெரியுமா, ஏதாவது உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கா? ஷெட்யூல் காஸ்ட் கிடையாது. ஆசாரி கம்யூனிட்டி, தங்க ஆசாரி, விஸ்வகர்மாவில் தங்க வேலை செய்யக்கூடியவர்கள் தங்க ஆசாரின்னு சொல்லுவாங்க, அந்த ஆசாரி கம்யூனிட்டி தான் மேக்சிமம் கன்வெர்டட் டு இஸ்லாம். ஏன் யோசிச்சு பார்த்தா விட கிடைக்கும். இப்போ பாருங்க, இன்னொரு செய்தி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன், மலபார் கோல்டுன்னு ஒரு கடை இருக்குது, மலப்புரத்தில் இருக்குது, இங்கே பிரான்ச்சஸ் எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மலபார் கோல்டில் ஒரு ஷாப்பில், மலப்புரம் ஷாப்பில், மலப்புரத்தில் இருக்கிற மலபார் கோல்டு ஷாப்பில் 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கடத்தப்பட்ட தங்கம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ கோல்டு நீங்கள் வந்து நகை வச்சானா கோல்டு எங்கேருந்து வாங்கினாங்க கணக்கு இருக்கணும், கணக்கில் இல்லாமல் கோடிக்கணக்கில் கோல்டு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது இட் ஷுட் பி ஸ்மகிள்டு கோல்டு. அந்த மலபார் கோல்டில் ஸ்மகிள்டு கோல்டு கண்டுபிடிச்சாங்க. மலபார் கோல்டு ஓனர் யார்? இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பல புரியாத தெரியாத கேள்விகளுக்கு ஒரே விடை தான் இருக்கும், அந்த ஒரு விடை தெரிஞ்சிடும். அதுதான் முதலே ஆரம்பத்திலே சொன்னேன். இது இந்த செய்தியுடைய ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பு ஹிந்துமணி வெளியிட்ட ஆவணப்படத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க, அது என்னென்னா கனெக்டிவிட்டி ஜிஹாத், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் மூலமாக அல்லது கூரியர் மூலமாக ஏர்போர்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் பல இடங்களில் வந்து முஸ்லீம்கள் ஜிஹாதிய கண்ணோட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பெரிய ஆவணப்படத்தில் பல உதாரணம் வந்திருந்தது. நீங்கள் குறிப்பாக சொல்ல வேணும்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா விஎல்ஆர் ஸ்டால்ஸ்னு இருக்கும், வெஜிடேரியன் லைட் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டால்ஸ். அந்த விஎல்ஆர் ஸ்டால்ஸில் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க போய் புள்ளிவரம் எடுத்துருப்பாங்க, எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா விஎல்ஆர் ஸ்டால்ஸில் பெரும்பாலான கிட்டத்தட்ட பெரும்பாலான சொல்ல முடியாது
கிட்டத்தட்ட முக்கால்வாசி கடைகள் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் தான் ஓனர். ஏன் அப்படி இருக்கணும், யாராவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? ப்ரொஃபஷனல் கூரியர் சொல்கிறோம், ப்ரொஃபஷனல் கூரியர் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நடத்துகிறாங்க. அப்போ எல்லா இடங்களிலும் கூரியர் சர்வீஸ் இருக்கும், அதை நடத்தக்கூடியர் அதனுடைய ஓனர் முஸ்லீம். யாரோ அங்கே உள்ள ஃப்ரான்ச்சைசி வந்து ஒரு ஹிந்து எடுத்திருப்பார், ஓனர் முஸ்லீம். அப்போ எல்லா இடத்தையும் ரீச் பண்ணக்கூடிய கனெக்டிங் பாயிண்ட் வந்து முஸ்லீம் கையில் இருக்குது. பாருங்கள், இங்கே சென்னையிலேருந்து ஒரு குரூப் வந்து இல்லீகலாக வந்த ஒரு குழந்தைங்க ஒரு 30 பேர் கிட்டத்தட்ட பெங்காலிருந்து மதரசாவில் படிக்கிறாங்கன்னு சொல்லி சின்ன குழந்தைங்க போயிட்டுருக்காங்க ட்ரெயினில், ஆம்பூர் வாணியம்பாடி அந்த மாதிரி இங்கே அவங்க போயிட்டுருக்கும்போது பிடிக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸுக்கு சந்தேகம் வந்து பிடிக்கிறாங்க. பிடித்த உடனே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய விஎல்ஆர் ஸ்டால்காரர் உடனே எங்கேயோ ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணோடனே இம்மிடியட்டாக நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் அங்கேருந்து கிளம்பி வந்து முற்றுகையிட்டு அதை மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியாமல் அந்த குழந்தைங்களை அடுத்த ட்ரெயின் அப்படியே அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எங்கே போகிறாங்க யாருக்குமே தெரியாது, கேரளாவுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ கனெக்டிவிட்டி ஜிஹாத்தில் இதெல்லாம் ஒரு அங்கம். இதைத்தான் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஹிந்துமணி ஆவணை பாடத்தில் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆகவே அன்று சொன்னது இன்று நிஜமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்ற விழிப்புணர்வை இந்த செய்தி ஏற்படுத்தியிருக்கிறது.